சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடரும் கனமழை. வீடுகளை சூழ்ந்திருக்கும் வெள்ளநீர் வடியாததால் மக்கள் அவதி. கனமழை எதிரொலியாக தமிழகத்தில் இன்று 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ராணிப்பேட்டை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் இனி சனிக்கிழமை தோறும் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படும். நேற்றைய முகாமில் சுமார் 16 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக சுகாதாரத்துறை தகவல். புதுவையில் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 2 நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அரசு அறிவிப்பு. திருச்சி கோரையாற்று வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவிக்கும் உறையூர் மக்கள். மணப்பாறையில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். கடலூர் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் ஏற்பட்டுள்ள மண்ணரிப்பு. ஆற்றில் விழும் நிலையில் உள்ள பயணிகள் நிழற்குடை. கமுதியில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களை சேதப்படுத்திய காட்டுப்பன்றிகள். உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை. பரபரப்பான கட்டத்தில் கான்பூர் டெஸ்ட் போட்டி. கடைசி நாளில் 284 ரன்கள் இலக்கை துரத்தும் நியூசிலாந்து அணி. மாவட்ட மக்கள் பனை மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஓமைக்ரான் வைரஸ் பரவல் எதிரொலியாக மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் கொரோனா ஹாட்ஸ்பாட் பகுதிகளை கண்காணிக்க வேண்டும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. நீட் தேர்வை நடத்துவதும் முடிவுகளை வெளியிடுவதும் மட்டுமே எங்கள் பணி என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் ஹன்ஸ் கலையில் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க நாட்டின் நியூயார்க் மாகாணத்தில் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியதன் காரணமாக அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் பேருந்து பயணம் கடைகளுக்கு செல்லும்போது மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.5 ஆக பதிவானது. டெஸ்ட் போட்டிகளில் முதல் இன்னிங்ஸில் சதம் மற்றும் இரண்டாம் இன்னிங்ஸில் அரை சதம் அடித்த முதல் இந்தியர் என்ற பெருமையை ஸ்ரேயாஸ் ஐயர் பெற்றுள்ளார். ISL தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் சென்னையின் எஃப்சி அணிகள் மோதுகின்றன. மகளிர் பிக் பாஸ் லீக் டி20 கிரிக்கெட்டில் பெர்த் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள வீடுகளை சூழ்ந்துள்ள வெள்ளநீர் வடியாமல் உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஊராட்சிகள் சாத்தக்குப்பம், ஜோதிநகர் மற்றும் தயிர் ஊராட்சி ஆகிய பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. எனவே மழைநீர் கால்வாய்களை தூர்வாரி சீரமைக்க வேண்டும்.
மற்றும் முறையான வடிகால்வாய் கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று குடியிருப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்போரூரிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை செல்லும் கைவேலி பகுதி சாலையில் உள்ள உப்பளம் முழுவதும் மழை நீரால் சூழ்ந்துள்ளது. இதில் புதிதாக நடப்பட்ட மின்கம்பங்கள் அதிகப்படியான மழை நீரில் சாய்ந்துள்ளது. சென்னையின் புறநகர் பகுதியான ஊரப்பாக்கத்தில் 500 மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. 3 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னை அடுத்த பள்ளிக்கரணை சாய்பாலாஜி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். இதனிடையே முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளை வேளச்சேரி தீயணைப்புத் துறையினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கெருகம்பாக்கம் ஊராட்சியில் சுமார் 3000 மேற்பட்ட குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. எனவே உடனடியாக குன்றத்தூர் ஒன்றிய நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் மழைநீரை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கனமழை காரணமாக செங்குன்றம் அடுத்த முண்டியம்மன் நகர் பாடியநல்லூர் சாலைகளில் வெள்ள நீர் குளம்போல் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அந்த பகுதிகளில் குடியிருப்போர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் மாணவர்களின் நலன் கருதி 10 மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிக் கல்லூரிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அளித்து வருகின்றனர். விழுப்புரம், கன்னியாகுமரி, தஞ்சை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தூத்துக்குடி, திருவாரூர் மாவட்டங்களில் பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, கடலூர், திருவண்ணாமலை, நாகை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையும், பெரம்பலூர் மாவட்டத்தில் 8 வகுப்பு வரையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழையால் வடசென்னையில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக புளியந்தோப்பு கே எம் கார்டன் உள்ளது. மழை வெள்ளத்தால் இங்குள்ள 15 தெருக்களும் தண்ணீரில் மிதக்கின்றன. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கரண்டே இல்ல, வேற கரண்ட் 6 நாள் கரண்ட்ல நாங்க ஹவுஸ் பட்டன் இருக்கிறோம். ஒரு நாள் புள்ளிங்க குட்டிங்க எல்லாம் வச்சுக்கின்னு ரோடு மேல ஏத்துன கே எம் கார்டன் பூரா 1வது தெருல இருந்து 5வது தெரு வரைக்கும் ஏத்துனீங்களா? இந்த இடத்துல தண்ணி நிக்காது. அங்கு மழை நீரோடு கழிவு நீரும் கலந்துள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. குடிநீர் பம்புகளில் கழிவு நீர் வருவதால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். 3 நாளைக்கு அப்படியே அந்த காவா தண்ணி உள்ள எல்லாருக்கும் ஜுரம், குழந்தைங்க எல்லாம் வாந்தி எடுக்குதுங்க. இந்த தண்ணியில காவா தண்ணி வந்துதும் இதே போல இருந்தா எப்படி? நாங்க வருஷம் முடிச்சது எப்படியோ காவா தண்ணியில லோல் பண்ணிக்கிறோம். இஷ்டத்துக்கும் தண்ணி குப்பு குப்பு மழை வருது. பாதினா தண்ணி வருது, நிறைய தண்ணி வந்துட்டுப்பா. நாங்க எங்களால முடியலப்பா. கழிவுநீர் குழாயை சரியான முறையில் தூர்வாராமல் இருப்பதாலேயே தண்ணீர் தேங்குவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூந்தமல்லி தொகுதிக்குட்பட்ட பாரிவாக்கம் ஏரிக்கரையில் 30 மேற்பட்ட பழங்குடியின மக்கள் மற்றும் 50 மேற்பட்ட பிற குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பூந்தமல்லி ஏரி நிரம்பி அந்த குடியிருப்பு பகுதியில் 5 அடிக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயுள்ளது.
பக்கத்துல ஏரி குளம் குட்டை எல்லாமே இங்கதான் இருக்கு. எல்லா தண்ணியும் இந்த வீட்டு பக்கமா தான் வந்து போகுது. நாங்களும் எவ்வளவு சொல்லிட்டோம், குடுத்திருக்கோம் மனுலாம், ஆனா வந்து இன்னும் எதுவும் ஒரு ஸ்டெப் எடுக்கல. எந்த ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிடறது கூட இப்ப வசதி கிடையாது. ஒரு பாத்ரூம் போறவும் முடியல, எல்லா இடமும் தண்ணி தேங்கி நிக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. வருஷம் வருஷம் நாங்க இதே மாதிரிதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதேபோல் பூந்தமல்லி அம்மன் கோவில் தெருவில் உள்ள போலீஸ் குடியிருப்பு வளாகம் மற்றும் அங்கு அமைந்துள்ள பூந்தமல்லி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதையடுத்து பெருநகர சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட அம்மன் கோவில் தெரு, எம்ஜிஆர் நகர், சிப்பாய் தெரு, அம்மா நகர், லட்சுமிபுரம், காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள் பொதுமக்கள் முடங்கியுள்ளனர். சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏரிக்கு வினாடிக்கு 12,000 கனஅடி நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் கொசுத்தலை ஆற்றில் நீர்த்திறப்பு 12,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 3,231 மில்லியன் கனஅடியில் தற்போது 2 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது. மழை காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் கொசுத்தலை ஆற்றில் இரு கரையோர பகுதிகள் மற்றும் பூண்டி முதல் 800 வரையிலான 29 கிராமங்கள் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கோரையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருச்சி உறையூர் மக்கள் சிக்கி தவிக்கின்றனர். 3 நாட்கள் கடந்தும் தண்ணீர் வடியாததால் குடியிருப்புகளை விட்டு மக்கள் வெளியேறி வருகின்றனர். கோரையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உறையூர், செல்வம் நகர், லிங்கா நகர், அகிலாண்டேஸ்வரி நகர், எடமலைப்பட்டி புதூர், மேலபாண்டமங்கலம், சீதாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை தீயணைப்பு துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து படகு உதவியுடன் பத்திரமாக மீட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மழைநீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மணப்பாறையில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கடந்த 60 நாட்களாக இடைவிடாது பெய்து வரும் பருவமழையால் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி தண்ணீர் வெளியேறி வருகிறது. இந்நிலையில் சிதம்பரத்தான்பட்டி அருகே உள்ள வாய்க்காலில் இருந்து வெளியேறிய தண்ணீரால் மணப்பாறை பேருந்து நிலையம், மஸ்தான் தெரு, ஐயப்பன் நகர், ராஜீவ் நகர், அத்திக்குளம் ஆகிய குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து சுமார் 200 குடும்பத்தினர் வீடுகளை இழந்து அருகில் உள்ள பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இனி சனிக்கிழமை தோறும் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 50,000 இடங்களில் நடைபெற்ற 12வது மெகா தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 16,005,293 பேர். இந்த 16,005,293 முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 589,140, இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 1,16,153. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து பணி செய்வதால் மன அழுத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகிறோம் என்கின்ற வகையிலான கோரிக்கைகள் தொடர்ந்து விடுத்து கொண்டிருப்பதால் இனிமேல் சனிக்கிழமைகளில் இந்த மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறவிருக்கிறது. புதுச்சேரியில் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையால் அண்ணா சாலை, புஸ்தி வீதி,
சின்ன சுப்ராய பிள்ளை வீதி, நேரு வீதி, தெரேஸ் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் புதுச்சேரி நகரின் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், பாவனன் நகர் மற்றும் பல்வேறு கிராம பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் மழை தொடர்வதால் இன்றும் நாளையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீர்நிலைகள் நிறைந்து உபரி நீரானது குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ளது. நவல்பட்டு பகுதியில் குளங்களிலிருந்து வெளியேறும் நீர் காரணமாகவும் மழைநீர் வடிவதற்கு உரிய வடிகால் இல்லாததாலும் பாதாள சாக்கடை முறையாக பராமரிக்கப்படாததாலும் நவல்பட்டு அண்ணாநகர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேற வழிவகை இல்லாததால் கழிவுநீரும் மழைநீரும் சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடிகால்களை முறையாக தூர்வாரி மழைநீர் வெளியேற வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாநகரில் சாலையோரத்தில் விற்கப்பட்ட குளிர்கால ஆயத்த ஆடைகளை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். பருவமழை காரணமாக மதுரை மாநகர், கே கே நகர், தல்லாக்குளம், அண்ணாநகர், பழங்கானத்தம், டிவிஎஸ் நகர், வசந்த நகர், பெரியார் நிலையம், சிம்மக்கல், கோரிப்பாளையம், புதூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்த நிலையில் குளிர்காலத்திற்கு பயன்படுத்தும் உடைகள் சின்ன சுக்கி குளம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்டன. குறைந்த விலைக்கு ஆடைகள் விற்கப்பட்டதால் அவற்றை வாங்க பொதுமக்கள் திரண்டனர். உடைகளை வாங்க சாலையிலேயே பலர் வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து இடையூறும் ஏற்பட்டது. குமரியில் மது ஒதுக்கி அடிமையான இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தலைகீழாக ஒரு நபர் நடந்து சாதனை நிகழ்த்தினார். மண்டைக்காடு அருகே காட்டுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் சேகர். 52 வயதான இவர் மது ஒதுக்கி அடிமையான இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்தார். இதையடுத்து 210 அடி தூரத்தை 87 நொடிகளில் தலைகீழாக நடந்து சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றார். சாதனை நிகழ்வுக்கு முன்னாள் இந்திய கபடி அணியின் கேப்டனும் அர்ஜுனா விருது பெற்றவருமான ராஜரத்தினம் முன்னிலை வகித்தார். இந்த உலக சாதனை நிகழ்வானது இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்து இளைஞர்கள் வந்து மது போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு வருகிறார்கள். அதிலிருந்து அவங்க தவிர்க்கப்பட்டு இதிலிருந்து அவங்க இது பண்ணுவதற்காக நான் நிரந்தரமாக அந்த மது போதையிலிருந்து விழிப்புணர்வதற்காக நான் வந்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு உலக சாதனை நடத்தியுள்ளேன். நான் இந்த நிகழ்ச்சி வந்து 210 அடியை 87 செகண்டில் 64 மீட்டர் நான் கடந்து சாதனை உலக சாதனை படுத்தியுள்ளேன். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு 16ஆம் தேதி முதல் முன்பதிவு செய்த 30,000 பக்தர்கள் தினசரி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முன்பதிவு செய்யாதவர்களுக்கு நிலக்கல்லில் ஸ்பாட் புக்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இதனால் சபரிமலைக்கு முன்பதிவு செய்யாத பக்தர்கள் அதிக அளவில் வர துவங்கியுள்ளனர். அதோடு ஞாயிறு விடுமுறை என்பதால் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதாகவும் ஐயப்பன் கோவில் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் கரை புரண்டோடும் தண்ணீரில் கரையோரத்தில் இருக்கும் பயணிகள் நிழற்குடை இடிந்து விழும் நிலையில் உள்ளது. பல இடங்களில் தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. தென்பெண்ணை ஆற்றில் 15,000 கனஅடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் பல இடங்களில் மண்ணெரிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் இரண்டு புறமும் மண் அரிப்பு ஏற்பட்டு கரையோரத்தில் இருக்கும் பயணிகள் நிழற்குடை விழும் அபாயத்தில் உள்ளது. மாவட்டத்தில் பல இடங்களில் குடியிருப்பிலும் விவசாய நிலத்திலும் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர்.
மதுரையில் மக்களே பணம் செலுத்தி பொருட்களை எடுத்துச் செல்லும் வகையில் சமூக ஆர்வலர் ஒருவர் திறந்துள்ள நன்னெறி கடை வரவேற்பை பெற்றுள்ளது. அண்ணா நகரைச் சேர்ந்த சின்மயானந்தம் அதே பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோழி இறைச்சி கடை நடத்தி வருகிறார். சமூக ஆர்வலரான இவர் தனது கடையில் இறைச்சி வாங்க நெகிழில்லாமல் பாத்திரம் எடுத்து வரும் வாடிக்கையாளர்களுக்கு 1 கிலோ இறைச்சிக்கு 4 முட்டை இலவசமாக வழங்கினார். இது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் மக்கள் மத்தியில் நேர்மையை வளர்க்கும் விதமாக கடையில் உரிமையாளரின்றி பொதுமக்களே பணத்தை செலுத்திவிட்டு மளிகை மற்றும் பலசரக்கு பொருட்களை எடுத்துச் செல்லும் விதமாக நன்னெறி கடை ஒன்றை தொடங்கியுள்ளார். இதில் பொதுமக்கள் தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் பெட்டியில் தொகையை செலுத்திச் செல்லும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளார். மேலும் 50 ரூபாயை செலுத்தி 55 ரூபாய்க்கு பொருட்களை எடுத்துச் செல்லலாம் என்பது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று பைக்காரா படகு இல்லம். இதனை சுற்றி வனப்பகுதிகள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்நிலையில் கேரள சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து கொண்டிருந்த போது குளித்துக் கொண்டிருந்த புலி ஒன்று படகின் சத்தத்தை கேட்டு வனப்பகுதிக்குள் சென்றது. இதனை அவர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு இதே பகுதியில் புலி நடமாட்டம் இருந்தது. அங்குள்ள வனத்துறை கேமராவில் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கமுதி பகுதியில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களை நாசம் செய்து வரும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கமுதி அடுத்துள்ள மரக்குளம் கிராமத்தில் முன்னாள் ராணுவ வீரரும் விவசாயியுமான முத்துராமலிங்கத்திற்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தில் நெல் சோளம் உள்ளிட்டவை பயிரிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் நெற்பயிர்களை காட்டுப்பன்றிகள் முற்றிலும் சேதப்படுத்தியுள்ளன. கமுதி குண்டாறு காட்டுப்பகுதியில் ஏராளமான காட்டுப்பன்றிகள் சுற்றித் திரிவதால் மரக்குளம் மண்டல மாணிக்கம் புத்துருத்தி காக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாக உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக செல்லும் கிழக்கு மற்றும் மேற்கு சரப்பங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சேர்வராயின் மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக சரபங்கா நதியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் சுமார் 20 ஆண்டுகளுக்கு காமாண்டப்பட்டி தடுப்பணையில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி ரம்யமாக காட்சியளிப்பதோடு அப்பகுதியை இயற்கை சுற்றுலா தளமாக மாறியுள்ளது. இதனால் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு காமாண்டப்பட்டி தடுப்பணையில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி ரம்யமாக காட்சியளிப்பதோடு அப்பகுதியை இயற்கை சுற்றுலா தளமாக மாறியுள்ளது. இதையடுத்து பல்வேறு இடங்களில் இருந்து பொதுமக்கள் காமண்டப்பட்டி தடுப்பணைக்கு வருகை தந்து குளித்து செல்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை தொடர்ந்து உபரிநீர் செல்வதாலும் தொடர் கனமழையாலும் கூடுதலாக தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றில் செல்வதால் கரையோர கிராமங்கள் மற்றும் ஆற்றின் படுகையில் அமைந்துள்ள கிராமங்களில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சந்தை படுகை கிராமத்தில் உள்ள வீடுகளும் தோட்டங்கள் மற்றும் விளைநிலங்களையும் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெள்ளநீரை கடந்து செல்லும் அவல நிலைக்கு ஆளாகியுள்ளனர். உபரிநீர் திறப்பு குறைக்கப்படாத நிலையில் கொள்ளிடம் பகுதியில் கனமழையும் நீடித்து வருவதால் சந்தைப்படுகை கிராமத்தை ஒட்டி அமைந்துள்ள மற்ற கிராமங்களும் அடுத்தடுத்து பாதிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டத்தில் உள்ள நகராட்சி மற்றும் 36 ஊராட்சிகளில் மொத்தம் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இதில் சுமார் 35,000 பேர் இதுவரை கொரோனா தடுப்பூசியை முழுமையாக செலுத்திக் கொள்ளவில்லை என அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் தலைமையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் வசிக்கும் பகுதியில் விசாரணை மற்றும் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்றது. நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் எர்ணாபுரம் அருகில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வாகனம் ஒன்றை சோதனை செய்ததில் 280 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வாகனத்தில் இருந்த 3 பேரிடம் விசாரித்ததில் சில நபர்களிடம் கஞ்சா விற்பனைக்கு கொடுத்தது தெரியவந்தது. அதன் பேரில் மேலும் 2 நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 60 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பேருந்து நிலையம் அருகே திருவள்ளுவர் பகுதியைச் சேர்ந்தவர் வளர்மதி. இவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த சமயத்தில் அவரது வீட்டில் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த 14 பவன் தங்க நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கத்தையும் கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர். இப்புகாரின் பேரில் போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள குத்தாலப்பேரியில் கடந்த ஓராண்டாக விவசாய நிலங்களில் அடையாளம் தெரியாத நபர்கள் இரவு நேரங்களில் கழிவுகளை கொட்டி தீ வைத்து செல்கின்றனர். இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது. எனவே அவர்களை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு பகுதியில் முத்துக்கவுண்டனூர் சாலையில் ரேக்லா போட்டி 200 மீட்டர் 300 மீட்டர் தூர பிரிவுகளில் நடைபெற்றது. போட்டியில் கோவை, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, திருப்பூர், உடுமலை, தாராபுரம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட நாட்டு காளை மாடுகள் கலந்து கொண்டன. காளைகள் சீறி பாய்ந்து சென்றதை ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் பார்த்து ரசித்தனர். இப்போட்டியில் முதல் இடத்தை பிடித்த காளை மாடு ஜோடி உரிமையாளர்களுக்கு அரை பவன் தங்க காசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. திருப்பூரில் இருசக்கர வாகன இருக்கைக்கு அடியில் வைத்திருந்த 181,000 ரூபாய் பணத்தை இளைஞர் ஒருவர் நாசுக்காக திருடி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. வேலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார் தனியார் வங்கியிலிருந்து எடுத்த 181,000 ரூபாயை அதனை தனது இருசக்கர வாகன இருக்கைக்கு அடியில் வைத்துவிட்டு கவனக்குறைவாக சாவியையும் அதில் விட்டுவிட்டு கடை ஒன்றுக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது இருக்கைக்கு அடியில் வைத்திருந்த பணம் திருடப்பட்டதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்த போலீசார் இளைஞர் ஒருவர் லாபகமாக சாவியை கொண்டு சீட்டை திறந்து பணத்தை எடுத்துச் செல்வது தெரியவந்தது. இக்காட்சியை வைத்து திருடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கனமழை காரணமாக பூந்தமல்லியிலிருந்து போரூர் செல்லக்கூடிய மவுண்ட் சாலையின் ஓரமாக அதிக அளவில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் ஐயப்பன் தாங்கல் பேருந்து நிலையத்திலிருந்து போரூர் மேம்பாலம் செல்லக்கூடிய சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், கார், கனரக வாகனங்கள் உள்ளிட்டவை ஒன்றன் பின் ஒன்றாக கூட்ட நெரிசலில் சிக்கித் தவித்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தீயணைப்பு நிலையம் எதிரில் உள்ள திருவள்ளுவர் நகர் அமிர்தபுரம் ஏரிப்பகுதியின் கரையோரம் தண்ணீர் சூழ்ந்ததால் 2 வீடுகளில் கர்ப்பிணி உள்பட 8 பேர் வெளியேற முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். தகவல் அறிந்து விரைந்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் படகு மூலம் அனைவரையும் மீட்டனர். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 20 நாட்களாக வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் இதுவரை தண்ணீரை அகற்ற எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அதிகாரிகளை கண்டித்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மயிலாடு தாங்கல் கிராமத்தில் உள்ள ஏரி நிரம்பி ஊருக்குள் நீர் புகுந்து 200க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்துள்ளது. இதனால் கிராம மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேற முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே ஊராட்சி ஒன்றிய நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கரும்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டது.
இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள விரால்பாக்கம் ஏரி நிரம்பி கரை உடைந்ததில் கரும்பாக்கம் பகுதி விவசாய நிலங்களில் மழைநீர் புகுந்து பயிர்கள் சேதமாகின. இதைத் தொடர்ந்து விவசாயிகள் கரையை பலப்படுத்தும் முயற்சியில் மணல் மூடைகளை அடுக்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அருகே செம்பூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பல்லவன் குளம் ஏரி உள்ளது. இந்த ஏரி கடைசி 10 ஆண்டுகளில் 2015 பெய்த கனமழையின் போது நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்பட்டது. அதன்பின் தற்போது 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிரம்பி உபரிநீர் செல்கிறது. இதனால் பாசன வசதி பெறும் 13 கிராம விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் திறப்பு உபரிநீரின் அளவு 5000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள வீடூர் அணையிலிருந்து 7000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு நீர்நிலைகளும் நிரம்பி வழிகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வைகை ஆற்றில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள வைகை அணையிலிருந்து சுமார் 7000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நேற்று நள்ளிரவு பரமக்குடி வந்தடைந்தது. சுமார் 5000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் செல்வதால் பரமக்குடி யமுனேஸ்வரம் செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நீர்வரத்து தாங்காமல் உடையும் நிலையில் உள்ள செய்களத்தூர் கிராம கண்மாயின் கரைகளை பலப்படுத்த கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக கொவளை கிராமத்தில் வெள்ளநீர் வீடுகளை சூழ்ந்ததால் அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் இடுப்பளவு நீரில் கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. திருவண்ணாமலை நகரம் மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 18 வயது நிரம்பியவர்களுக்கு புதிய வாக்காளர் சேர்த்தல் மற்றும் வாக்காளர் அட்டையில் திருத்தம் மேற்கொள்வதற்கான முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை மாவட்ட வருவாய் அலுவலர் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 94000 பயணிகள் கோவை விமான நிலையத்திலிருந்து பயணித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த எண்ணிக்கையானது செப்டம்பர் மாதத்தில் 114000 உயர்ந்துள்ளது. விமான சேவை நாளொன்றுக்கு 24 உயரும் பட்சத்தில் பயணிகளின் எண்ணிக்கை 125000 தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள ஆடு திருட்டு வழக்குகள் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் வடகாடு பகுதியில் காணாமல் போன 9 ஆடுகளும் ஆலங்குடி மற்றும் செம்பட்டி விடுதி பகுதிகளில் காணாமல் போன தலா 2 ஆடுகள் உள்ளிட்ட 14 ஆடுகள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனை நுழைவாயில் பகுதியில் பெரியசாமி என்பவர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்திருந்தார். திரும்பி வந்து பார்த்தபோது நுழைவாயில் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அவரது வாகனம் திருடு போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நல்லூர் பகுதியில் கடத்தப்பட்ட 6 டன் ரேசன் அரிசி மற்றும் லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் லாரியின் ஓட்டுநர் பழனிசாமியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர்
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருந்து வாலாஜாப்பேட்டை செல்லும் நெடுஞ்சாலையில் கனமழையால் சாலையின் குறுக்கே தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். ராமநாதபுரம் மாவட்டம் மேலக்கன்னிசேரி சாலையிலிருந்து பகநதி வழியாக நல்லூர் செல்லும் சாலை வரை 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை சேதமடைந்துள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்லும் பொதுமக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதனமான முறையில் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.